ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது இந்த 2019 ஆண்டின் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணி சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றிருக்காங்க. இந்த போட்டி முடிந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது ICC 11 பேர் கொண்ட கனவு அணியை வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி, விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி போன்ற வீரர்கள் இடம் பிடிக்கவே இல்லை. அதே போல இந்திய அணியின் சீன வீரர்கள் இரண்டு பேர் வெளியிட்டிருக்கும் அணியில மகேந்திர சிங் தோனி இடம்பெறாத காரணத்தினால அவங்களோட ரசிகர்கள் பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க. ஏற்கனவே அவங்களோட கிரிக்கெட் வாழ்க்கை மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வந்துட்டு இருக்கும் இந்த சமயத்துல இது அவங்களோட கிரிக்கெட் வாழ்க்கையை மேலும் பாதிக்கும் அளவுல அமைஞ்சிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டின் உலகக்கோப்பையில கனவு அணியை வெளியிட்டிருக்காங்க ICC. அதுல பாத்தீங்கன்னா துவக்க வீரர்களா இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா மற்றும் இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேனான ஜேசன் ராய் இவங்க இரண்டு பேரும் இருக்காங்க. மூன்றாம் கள வீரரா நியூசிலாந்து அணியின் கேப்டனான கேன் வில்லியம்சன் இருக்காரு. நான்காவது இடத்துல வங்களாதேச அணியின் ஆல்ரவுண்டரான சகிப் அல்ஹசனும், அடுத்த இடத்துல இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேனான ஜோ ரூட் இருக்காரு. அதற்கு அடுத்த இடத்துல ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ், விக்கெட் கீப்பரா ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த அலெக்ஸ் கேரி இருக்காரு, வேகப்பந்து வீச்சாளரா மிச்சல் ஸ்டார்க், இங்கிலாந்து அணியைச் சேர்ந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர், நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் லுக்கி ஃபெர்குசன் மற்றும் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த 11 பேர் கொண்ட அணியை தான் ICC அறிவிச்சிருக்காங்க. இந்த அணிக்கு கேப்டனா நியூசிலாந்து அணியின் கேப்டனான கேன் வில்லியம்சனை நியமிச்சிருக்காங்க. இந்த அணியில 12வது வீரரா நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ட்ரென்ட் போல்ட் வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பவான்களான சுனில் கவாஸ்கர் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் இவங்க இரண்டு பேரும் வெளியிட்டு இருக்கிற அணியில பாத்தீங்கன்னா இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி இடம்பெறவே இல்லை. இது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய அளவுல ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. அதே போல ICC வெளியிட்டு இருக்க அணியிலும் விராட் கோலி இடம்பெறல, இதுவும் பெரிய ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்கு. சச்சின் டெண்டுல்கர் வெளியிட்டு இருக்கும் அந்த அணியில விராட் கோலி இடம்பெற்றிருந்தாலும் மகேந்திர சிங் தோனி இடம்பெறாதது இந்திய ரசிகர்களை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே மகேந்திர சிங் தோனி கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறணும் அப்படின்ற கருத்து வலுத்து வந்துட்டு இருக்க இந்த சமயத்துல இது போன்ற சீனியர் வீரர்களும் அவங்களோட கனவு அணியில தோனி எடுக்காம இருக்கிறது அது மேலும் பாதிக்கும் வகையில அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.